ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். எசாயா 46:4. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். என் அன்பான மக்களே, உங்களுடைய முதுமை வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை என் சொந்த மக்களாக அழைத்தேன், உங்களுக்காகவே நான் காத்திருக்கிறேன். என் அருமை பிள்ளைகளே, இதோ ஏனோக்கு எனக்கு பிரியமாக நடந்தான், ஏனோக்கு என்னோடு நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தாவீதும் எனக்கு பிரியமாய் நடந்தபடியால் தாவீதை முதிர் வயது வரைக்கும் நான் காத்தேன், வழி நடத்தினேன். இதனை தாவீது உணர்ந்து திருப்பாடல் 71:9 வாக்குறுதியிலே என்னோடு உறவாடியதை சற்று வாசிக்க கேளுங்கள். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதையும் என்று தாவீது என்னிடத்தில் மன்றாடியதை உற்று பாருங்கள். ஏனெனில் நான் தாவீதோடு கூட இருந்தேன், இப்போது உங்களோடும் கூடவே இருக்கிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ உன் வயதை நான் என்றும் இளமையாய் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கும் ஆண்டவர், நீ எப்போதும் உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய சந்ததியாருக்கும் என்னை பற்றி அறிவித்திட உன் வயதை நான் மிகுதியாக்குகிறேன். உன்னுடைய பலவீனத்தில் நானே உனக்கு பலமாயிருக்கிறேன், உன் ஆற்றல் குன்றும் நாளில் உனக்கு ஆற்றல் அளிப்பவரும் நாமே. அன்பு மகனே, அன்பு மகளே, இதோ இவ்வுலகத்தில் நீங்கள் வாழும் நாட்களெல்லாம் வயது உங்களுக்கு உயர உயர, இவ்வுலகின் அறிவுகள் உங்களை எட்ட எட்ட, நீங்கள் சுய சிந்தனைக்குள் கடந்து போய் ஜாதகம், குறி, கோடாங்கி, உலக பற்றுள்ள தெய்வங்களை பற்றி அறிந்து அதன் பின்னே செல்ல நீங்கள் முயற்சிக்கிறதை நான் பார்க்கிறேன். என் அன்பு மகனே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற அறிவும், உனக்கு நான் கொடுத்திருக்கிற ஆற்றலும், உனக்கு நான் கொடுத்திருக்கிற வயதும் என்னுடையவை. இந்த நாட்களில் நீ என்னை கண்டுகொண்டு என்னை பற்றி கொள்ள வேண்டும், உன் பிள்ளைகளுக்கு என்னை பற்றி அறிவை வழங்க வேண்டும் என்று இந்த நாளை உனக்கு கூட்டிக் கொடுக்கிறேன். அன்பு மகனே, அன்பு மகளே, எப்போதும் நான் உன்னை விசாரிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உனக்கு சிறந்த நாள். உன் பிள்ளைகளையும் உன் பேரப்பிள்ளைகளையும் அழைத்து அவர்களுக்கு என் அறிவுரையை புகட்டு. அப்போது உன்னோடு இருந்தது போல் உன் பேரப்பிள்ளைகளோடும் உன் வழிமரபோடும் நான் என்றென்றும் இருப்பேன். அவர்களையும் முதிர் வயது வரை நான் காப்பேன். நானே உன் ஆண்டவர், உன்னை சகலத்திலிருந்தும் விடுவிப்பவர் நாமே என்பதை உணரக்கூடிய நாள் இந்த நாள். ஹலலூயா. அன்ப தகப்பனே ஆண்டவரே, இது நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி சுத்திரன் ஆண்டவரே. இது நாளை புது நாளாக எங்களுக்கு மாற்றி தருவீராக என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா.
இந்த காலை வேளையில் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீ நிறைவாக நீ ஆசீர்வதிமா ஆண்டவரே. அப்பா தகப்பனே சோத்திரம் அப்பா, உமே ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். சோத்திரம் 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமே நாங்கள் ஸ்துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீ உயிருள்ள தேவனப்பா, வாழ்வு தரு ஊற்றாயிருந்த எங்களை பலப்படுத்துகிற தேவன ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறே ஆண்டவரே. அப்பா வாழ்வின் நூற்றி ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே என்று நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. உங்களோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு மக்களை நீ பேர் சொல்லி அழைத்தவர் அப்பா, வாக்கு மாறாதவர் அப்பா. அப்பா தகப்பனே நீங்கள் தான் எங்களை தேர்ந்தெடுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அல்ல அப்பா, நீங்கள் தான் எங்களை தேர்ந்தெடுத்த கடவுள் அப்பா. அப்பா ஆண்டவரே தூயவரே, நீங்களே எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் அப்பா. நீங்கள் தூய்மையாய் வாழ்வது போல எங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா வாழ செய்ய அளவுக்கு நீ பலப்படுத்தும் ஆண்டவரே. உன் வல்லமை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே, உன் பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே, உங்களுடைய இறை வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே முதிர் வயது வரைக்கும் ஆண்டவரே நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த உலகம் மாறலாம், வானம் பூமியும் மாறலாம், ஆனாலும் உன் வார்த்தைகள் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நீ வல்லமை அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனை சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் ஆண்டவரே நீ எங்களோடு காத்திருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கா நீங்கள் நீ நிழலாகவே நீ இருக்கிற கடவுள் ஆண்டவரே. உன் வல்லமை வெளிப்பட தருகிறேன் ஆண்டவரே. அப்பா நீ எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தும், எங்களோட வேலையெல்லாம் நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. அப்பா தகப்பனே வேலை இல்லாமல் இருக்கிற எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் ராஜா, அவர்களே நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. உன்னுடைய இரக்கம் பெருது, உன்னுடைய கிருபை பெருது, உம்முடைய பாசம் பெருது. நீ வல்லமையின் தேவன் அப்பா, எங்கள் மேல் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. கரம் பிடித்து உன்னை நான் வழி நடத்தி செல்வேன் என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. உன்னை நான் ஒருபோது திக்கற்றால விடமாட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எக்காலமும் நான் உம்மோடு இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உள்ளம் கலங்க வேண்டாம், இயேசு சொல்கிற வார்த்தையின் படியாகவே எங்கள் உள்ளத்தை உங்க கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை எங்கள் கொடுத்திருக்கிறே ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆண்டு அனுபவி என்று கொடுத்திருக்கிறே ஆண்டவரே. ஆனாலும் கூட எங்களுடைய ஹிருதயத்தை உங்களிடம் தருகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் உனக்கு தருகிறேன் மகளே, உன் ஹிருதயத்தை மட்டும் கொடு என்று கேட்ட தேவன் ஆண்டவரே. ஆம் அப்பா, ஆம் இயேசுவே, எங்களுடைய ஹிருதயத்தை தருகிறேன், எங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உங்களிடம் நாங்கள் தருகிறேன். அப்பா தகப்பனே நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களில் வசிக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்க வேண்டும் தகப்பனே. எங்களை வழி நடத்தும் அப்பா, எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா தகப்பனே. தள்ளாடும் காலங்களில், தள்ளாடும் நேரங்களில், வயது நேரங்களில் கூட எத்தனையோ பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்களா இருக்கிறோம் ராஜா. எங்களை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை வழி நடத்தி செல்லும். எங்களை கண்ணு தெரியாமல் இருக்கிற எங்கள் முதியரா இருக்கிறது கூட ஆண்டவரே பிள்ளைகளால் நாங்கள் கைவிடுகிறோம். எங்களுக்கு ஒரு நேரம் உணவு கூட இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே நீ எனக்கு ஆறுதலா இருக்கும் ஆண்டவரே. அன்றாட உணவு கொடுத்து போசிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, என் பசியின் தாகத்தை நீ அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. பேர பிள்ளைகளை கூட பார்க்காமல் இருக்கிற எத்தனையோ முதியவர்கள் இருக்கிறார்கள் அப்பா, அவர்களெல்லாம் நீ சந்தியும் ஆண்டவரே. பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் ஆண்டவரே தகப்பனே நீதான் எனக்கு உயிருள்ள காலம் வரையும் நீதான் என்னோடு இருக்கிற கடவுள் அப்பா. பிள்ளைகள் கைவிடலாம் ஆண்டவரே, யார் வேணால் கைவிடலாம் தகப்பனே. முதியவராக இருக்கிற வயதாக இருக்கிற என்னை ஆண்டவரே நீ விட்டுவிட மாட்டீர்கள். உம்முக்கு நான் எப்போதும் சிறு குழந்தையா தானே ஆண்டவரே இருக்கிறேன். உன் வல்லமை எனக்கு கொடுத்து வழி நடத்தும், உன் கரம் பிடித்து என்னை வழி நடத்தும் அப்பா. அப்பா தகப்பனே அவமானத்துக்கு ஆளாகாத்தபடிக்கு எங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்ரஹாமுக்கும் கூட ஆண்டவரே வயதான காலம் வரையும் நீ கூடவே இருந்தீரே அப்பா, நீ கூடவே இருந்தீரே ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே அப்பா அவர்களெல்லாம் கூட நீ இருந்த தேவன், இப்பாவியாய் என் கூட நீ இரும் ஆண்டவரே. இந்த பாவியாய மகளோடு நீ இரும் ஆண்டவரே. உன் தால நர முடி வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உன்னை நான் அறியாத காலங்கள் உண்டு, உன்னை நான் கைவிட்ட காலங்கள் உண்டு அப்பா. என்ன மன்னியும் ஆண்டவரே என்று நான் குக்கிடுகிறோம் ஆண்டவரே.
எங்களுடைய வார்த்தைகள் என்ன கேளும் அப்பா, எங்களுடைய பேச்சுக்கள் என்ன கேளும் அப்பா. இன்னைக்கு நான் உணர்கிறேன் அப்பா, எங்களுடைய எல்லா விஷயங்களையும் நான் விட்டு நான் உன்னோடு நான் வந்து அடக்கிலும் அடக்கிலும் தேடுகிறேன் ஆண்டவரே. இந்த வயதான காலத்துல எனக்கு நீ தான் அடக்கலம், இந்த வயதான காலத்துல நீ தான் எனக்கு தப்பு வைக்கும் கடவுளா இருந்த வழி நடத்தும் ஆண்டவரே. முதியோர் வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நர வயது வரைக்கும் நான் உங்களே சுமப்பேன், உங்களை உருவாக்கி நானே உங்களையே தாங்குவேன், நான் உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன் என்று சொன்ன கடவுள். ஆமா ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு கூறுகிறப்பா, எங்களோடு அன்பு கூறுகிறப்பா. உன் அன்பில் கலங்கம் இல்லை, உன் அன்பில் ஆண்டவரை எந்த ஒரு கபடமும் இல்லை. ஆனாலும் மனிதர்களுடைய அந்த கபடற்ற அந்த ஒரு ஒரு சில விஷயங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் உணராமல் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே நீ அறிந்திருக்கிறே ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை நீ அறிந்திருக்கிறே ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை நீ ஆராய்ந்திருக்கிறே அப்பா. எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும், என் கருவிழிகளில் கூட நான் அமருவேன் மகளே, உன்னோட நான் இருப்பேன், உன் ஆத்மாவை என்னிடம் வர்ற வரைக்கும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி வார்த்தையின் படியாகவும் வாக்குகள் படியாகவும் எங்களை ஆசீர்வதிக்கும். நீ என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களிலும் நிலைத்திருங்கள், நீ விரும்பி கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொன்னீரே அப்பா. தகப்பனே, இப்போ நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்பா, உம்மே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.